வராக அவதாரம். பிரளயத்துக்கு பிறகு புதிய சகாப்தம் தொடங்கிய போது பிரம்மா படைப்பு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். பூமி தேவி அண்டவெளியில் மறைந்து போனாள். ஸ்வயம்பு மனுவும் சதருபாவும் உருவானார்கள். பொறாமை இல்லாத மனதோடு நல்ல குணமுடைய மக்களை பெற்றெடுத்து உலகத்தை ஆளுங்கள். ஏனென்றால் மக்களை ஆளப்போகிறவர் நீங்கள்தான். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். என் சந்ததியினர் எங்குள்ளனர்? நான் எங்கு வாழ வேண்டும் என்று கூறுங்கள். பூமி தேவி எங்கே? நான் இப்போது என்ன செய்வேன்? பூமியை கண்டுபிடிக்க வேண்டும். மகாவிஷ்ணு எனக்கு உதவி செய்யுங்கள். பிரம்மா மகாவிஷ்ணுவை வேண்டினார். அவருடைய மூக்கின் வழியே கட்டை விரல் பருமனுள்ள ஒரு பன்றி வெளியே வந்தது. என்ன வித்தியாசமான பிராணி, அதுவும் ஏன் மூக்கிலிருந்து? பிரம்மா அதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அது பெரியதாக வளர்ந்தது. இது பகவான் விஷ்ணுவேதானோ? பிரம்மா இவ்வாறு யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மலையளவு வளர்ந்த பன்றி பயங்கரமாக உருமியது. இது மகாவிஷ்ணுவே தான். மீண்டும் பயங்கரமாக உருமிக் கொண்டு அந்த பன்றி மேலே தாவியது. பூமியை தேடி அது அண்டத்தில் பாய்ந்தது. ஆழமற்ற அண்டத்தில் பூமி தேவியை கண்டுபிடித்தது. அதே சமயம் ஹிரண்யாட்சன் என்னும் அசுரன் இடி முழக்கத்துடன் தேவலோகம் சென்றான். என்னை கண்டு ஒளிந்தோடும் தேவ கணங்களும் அவர்கள் தலைவனும் அழிந்து ஒழியட்டும். ஓ வருணராஜனே, என்னோடு சண்டையிடவா? அவனுக்கு தெரியும் அவன் என்னை விட வலிமையானவன் என்று. இருந்தாலும் பரிகாசம் செய்கிறான். நான் இப்போதெல்லாம் சண்டை போடுவதில்லை, எனக்கு வயதாகிவிட்டது. பகவான் விஷ்ணுவை தான் நீ சந்திக்க வேண்டும். அதே சமயம் பூமி தேவியை தன் கொம்புகளுக்கு இடையில் வைத்து தூக்கி கொண்டு சுழல் பாதையை நோக்கி வந்தது வராகம். ஓ இப்போது அவர் கொடிய பன்றி உருவில் இருக்கிறார். ஏய் மிருகமே, பூமி தேவியை விட்டுவிடு, அவள் என்னுடையவள். வராகம் இரண்யாட்சனை பொருட்படுத்தவில்லை. நீ வலிமை குறைந்தவள், யோக மாயையின் பலத்தால் தான் எல்லா போரிலும் நீ வென்றிருக்கிறாய். ஆனால் இப்போது நீ காயப்படாமல் தப்பிக்கவே முடியாது. வராகம் தொடர்ந்து மேலே எழுந்தது. இரண்யாட்சன் துரத்தி வந்தார். நில், உனக்கு வெட்கமாக இல்லையா? உன்னை சவாலுக்கு அழைக்கும் எதிரியிடமிருந்து ஓடுகிறாயே. வெட்கம் கெட்ட மிருகமே, இந்த கூர்மையான வசை சொற்களும் தடித்தோலை துளைக்கவில்லையே. அவன் பிதற்றட்டும், என்னுடைய வேலை பூமி தேவியை பத்திரமாக கொண்டு போவதுதான். அவள் அச்சத்தால் நடுங்குகிறாள். ஆஹா, பூமியின் சுழல் பாதைக்கு அருகே வந்துவிட்டேன். பூமி சுற்றும் பாதைக்கு வந்தபோது வராகம் பூமி தேவியை அதில் விட்டு அவளை ஆசீர்வதித்தது. பிறகு வராகம் இரண்யாட்சன் பக்கம் திரும்பியது. அதன் பேச்சில் பரிகாசம் நிறைந்திருந்தது. கொடியவனே, உன்னை கண்டு பயந்து விட மாட்டேன். நாம் போர்க்களத்தில் நின்று சண்டையிடுவோம். எங்கே செல்லலாம்? அவனுக்கு சாதகமான நேரம் நெருங்குகிறது. பிறகு அவனை யாராலும் வெல்ல முடியாது. அதற்குள் அவனை அழித்து விடுங்கள். அவனை அழித்து எங்களை தொலையிலிருந்து காப்பாற்றுங்கள். பகவானே, உம்மால் தான் பூமி தேவியை காப்பாற்ற முடிந்தது. யாராலும் வெல்ல முடியாத உம்மால் தான் எங்கள் துன்பம் தீர்ந்தது.